गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू मैथ्स क्लास। लास्ट वीक नम्म टाइप्स ऑफ सेट्स பத்தி பார்த்தோம். இந்த வாரம் செட் ஆபரேஷன் என்ன அப்படிን பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ்ல நம்ம ப்ளஸ் மைனஸ்ல லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் செட்ஸ்லயும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன? ஏ டாஷ், அதாவது யூ மைனஸ் ஏ. பி அப்படிங்கிற செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் செட் வந்து பி டேஷ், அதாவது யூ மைனஸ் பி. யூவிலிருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த யூனிவர்சல் செட்டிலிருந்து ஏங்கிற செட்டை தவிர மற்ற எல்லா பிளேஸ்க்கும் நம்ம சேட் பண்ணணும். அதுதான் வந்து ஏ டேஷ். பி டேஷ்னா என்ன அப்படின்னா, அதாவது பிங்கிற செட்டை தவிர நம்ம மற்ற எல்லா பிளேஸும் சேட் பண்ணியிருப்போம். அதுதான் என்னது? பி டேஷ். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வென் டைக்ராம்ஸ். ஜான் வென் அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன் செட் ஆப்ரேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அவரோட நேம் வந்து வென் டைக்ராம்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ செகண்டாக யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். யூனியன்னா ஏவும் பியும் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், ஏயும் பியும் ரெண்டும் சேர்ந்து வரும். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்னால் ரெண்டுலுமே எங்கே காமன் எலமெண்ட்ஸ், அதாவது ரெண்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூ செட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பினா ஏவிலையும் பியிலையும் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் எழுதணும். டூ டபுள் டூ இருக்குன்னா நம்ம ஒரு டூ தான் எடுக்கணும். அதே மாதிரி சிக்ஸ், டென், ஃபோர்டீன், அப்புறம் ஃபைவ், அப்புறம் சிக்ஸ்டீன். ஃபோர்டீன் ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுலேயுமே காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள். டூ இருக்கா? எஸ் இருக்குது. தென் ஃபோர்டீன் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுலுமே காமன் எலமெண்ட், ரெண்டுலுமே இருக்கிறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஃபோர்த்து ஒன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி, தென் பி மைனஸ் ஏ. இப்போ ஏ மைனஸ் பினா எப்படி அப்படின்னா, இப்போ பி மேலே நம்ம காயின் வச்சுக்கிறோம். செகண்டாக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், பி. அப்போ பி மேலே காயின் வச்சுக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன பார்ட், இந்த பார்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அப்போ இதுதான் என்னது? ஏ மைனஸ் பி. அடுத்தது பி மைனஸ் ஏனா செகண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏ. அப்போ ஏ மேலே காயின் வச்சுக்கலாம். அப்போ இதுதான் பி மைனஸ் ஏ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஏ மைனஸ் பி, ஏவோட நம்பர்ஸில் எழுதியாச்சு, பிஓட செட்டோட எலமெண்ட்ஸில் எழுதிட்டோம். இப்போ எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். காமன் எலமெண்ட் ஃபஸ்ட்டு டூ இருக்கா? இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது அடிச்சு விட்டுடலாம். அடுத்து சிக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். டென் இருக்கா? இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஃபோர்டீன் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம இதை அடிச்சு விட்டுடலாம். அப்போ ரிமைனிங் எலமெண்ட் என்ன? சிக்ஸும் டென்னும். அடுத்து பி மைனஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள், டூ இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம அடிச்சு விட்டுடலாம். அடுத்து ஃபைவ் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ நம்ம இங்கே எழுதிட்டோம். ஃபோர்டீன் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதனால் அடிச்சு விட்டுடலாம். அடுத்து சிக்ஸ்டீன் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ சிக்ஸ்டீன் மட்டும் தான் இங்கே எழுதுகிறோம். அதாவது இந்த ரிமைனிங் எலமெண்ட்டில் எழுதக்கூடாது, இந்த ரிமைனிங் எலமெண்ட் மட்டும்தான் இங்கே எழுதணும். இப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுக்கு ஒரு ஃபார்முல இருக்குது, ஏ சிமெட்ரிக் பி. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏ மைனஸ் பி அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம போன இதுலேயே பார்த்துட்டோம். என்ன, அதாவது இந்த பிளேஸ் மட்டும்தான் வரும். இப்போ அதே சேம் பிளேஸ் நம்ம ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து என்னது, இப்போது இது ஏ மைனஸ் பி, அடுத்தது பி மைனஸ் ஏ, அது இந்த பிளேஸ் வரும், இந்த பிளேஸ் வரும். இப்போ இந்த ரெண்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூனியன் எடுக்கணும். அப்போ இது ரெண்டு பிளேஸ் சிங்கிளாக ஷேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள், இந்த பிளேஸும் அதுக்கப்புறம் இந்த பிளேஸும் வரும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற பிளேஸ் விட்டுட்டு மற்ற எல்லா பிளேஸும் வந்துச்சுன்னா அதுதான் என்னது, சிமெட்ரிக். ஏ சிமெட்ரிக் பி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இப்போது இங்கே ஆர் இங்கே எஸ்ங்கிற செட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்ன்னு இருக்குது, எல் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எம் இதில் மட்டும்தான் இருக்குது, அப்போ அதனால் நம்ம எம் இங்கே நோட் பண்ணிக்கிறோம். அதாவது ஆறில் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து என் பாருங்கள், என் இங்கேயும் இருக்குது, இங்கே எஸ்லேயும் இருக்குது, அதனால் காமனாக நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது ஓ இதில் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஆறில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பி பாருங்கள், இதில் மட்டும்தான் இருக்குது, ஆறு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜே வந்து இங்கே நம்ம எழுதிக்கிறோம், அது வந்து எஸ்ங்கிற செட்டு. அடுத்து எல் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக வருது, நம்ம இங்கே எழுதியாச்சு. என் அதே மாதிரி ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, இங்கே எழுதியாச்சு. கியூங்கிறது இங்கே மட்டும்தான், எஸ்ஸில் மட்டும்தான் இருக்குது, அதனால் இங்கே நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இப்போ நான் சிமெட்ரிக்னு என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த பிளேஸும்
இந்த பிளேஸ்ன்னு சொல்லணும்னா அதாவது காமன் எலமெண்ட் விட்டுட்டு ரிமைனிங் நம்ம எழுதணும். அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் எம் ஓபி ஜே கியூ. இந்த பிளேஸை விட்டுட்டு மற்ற இந்த ரெண்டு பிளேஸுமே வரும்.